ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய குரு. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குரு லோக்கல் சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பிலிப்ஸோட ஒன் பிளேட் ட்ரிம்மர் வந்து நான் வாங்கியிருக்கேங்க. இது வந்து இந்தியாவில் லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்துக்கிட்டா, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சேல் வந்து நடந்துன்னு இருக்குது. அந்த சேலில் தான் நான் வாங்கினேன். வித்தின் ஏ ஒன் டே டெலிவரியில் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அதோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 1451 ருபீஸ் இருக்குது. இது அபவுட் 2000 ருபீஸ் ப்ராடக்ட் தான். ஆனால் இது லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து எனக்கு அந்த டீல் வந்து கழிச்சு இமீடியட்லி ஆர்டர் பண்ணேன், இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அன்பாக்சிங் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் முதல் முதலே நம்ம சேனல் வந்துட்டுனா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக இந்த மாதிரியே நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக எடுத்து வந்துனே இருப்பேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம என்கிட்ட இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பேக்கேஜிங் இருக்குங்க. ஓகே, ஸோ ஒரு நீட்டான க்ளீனான பேக்கேஜிங்கோட தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து என்னோடய அட்ரஸ் லேபிள் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஃப்ளிப்கார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான பேக்கேஜிங்கை பார்த்துக்கிட்டிங்கனாவே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், அது உள்ள இந்த பில் ஒன்று இருந்தது. ஓகே, ஸோ இதான் 1451 ருபீஸுங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிடுறாருங்க. 2199 2200 ருபீஸ். பட் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 1451 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிலிப்ஸ் ஒன் பிளேட் ட்ரிம்மருங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரீசார்ஜபிள் பேட்டரின்னு கொடுத்துட்டு, சார்ஜ் ஃபார் 8 ஹவர்ஸ் அண்ட் இட்ஸ் ரெடி ஃபார் 45 மினிட்ஸ் ஆஃப் யூஸ். 8 ஹவர் சார்ஜ் பண்ணுங்கள், வெறும் 45 நிமிஷம் தான் இது உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து வெட் அண்ட் ட்ரை, யூஸ் ட்ரை ஆர் வெட், நீங்கள் ட்ரையாகவும் யூஸ் பண்ணலாம், வெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். வித் ஆர் வித்தவுட் ஃபோம், ஃபோம் யூஸ் பண்ணலாம், ஃபோம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஈவன் இந்த ஷவர், ஷவரில் கூட யூஸ் பண்ணலாம், அவ்வளோ வாட்டர் ப்ரூஃப் இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த பின்னாடி பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பிலிப்ஸ்னு கொடுத்துட்டு, த பவர் ஆஃப் 3 ஸ்டைல் ட்ரிம் அண்ட் ஷேவ் கீப் ஸ்கின் ஃபீலிங் சாஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டைல், ட்ரிம் அண்ட் ஷேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டைல் பண்ணிக்கோங்க, ட்ரிம் பண்ணிக்கோங்க, ஷேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ப்ராடக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அப்புறமா இங்கே ஒன் பிளேட் ட்ரிம்மர் அப்படின்னு கொடுத்துட்டு, இங்கே மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 2199, இது நெட் குவாண்டிட்டி வந்து 1. கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் வந்து மேட் இன் இந்தோனேஷியா. இது எப்போ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை அக்டோபர் 2021 இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இங்கே ஒன்று தாங்க, இது ஏதோ இங்கே கட்டாக இருக்குது, இந்த வண்டி தான். பட் இங்கே ரெண்டு சைடும் டேப் வந்து ஒட்டிச்சிருக்காங்க இது. ஸோ எனக்கு இப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது வந்து பிராண்ட் நியூ ப்ராடக்ட் தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ இது அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாங்க. எங்கிட்ட இந்த ஹேக்ஸா பிளேட் இருக்குது, ஹேக்ஸா பிளேடில் வந்து நம்ம கட் பண்ணிடலாங்க. ஓகே, ஓகே, இங்கே கட் பண்ணியாச்சு, இந்த சைடு இந்த சைடும் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓகே எடுத்தாச்சு நம்ம. ரெண்டு பாக்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் நம்ம சைடில் வச்சிடலாம், இது இப்போ சைடில் வைக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணலாம். ஒன் பிளேட் வெட் அண்ட் ட்ரை, 3 ட்ரிம்மிங் கோம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 ட்ரிம்மிங் கோம்ஸ் இருக்கான், ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. ரொம்ப நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குங்க இதில்.
ஒரு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் அப் அண்ட் கெட் 50% ஆஃப் ஏ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேட் ஆஃப் 2 பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் பிளேடை வந்து வாங்கினோன்னா சைன் அப் அண்ட் கெட் 50% ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பிளேட் வேர் இண்டிகேட்டர் இதெல்லாம் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம வேறு என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஒன்றுமே இல்லை. ஸோ இதை பார்த்துக்கலாம், பிலிப்ஸோட எப்படி ட்ரிம் பண்ணும் அப்படின்னு. ஓகேங்க, இது ஒரு யூஸ்ஃபுல் கைடு, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு பெரிய புக்லெட்டாக இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு படிக்கிறதுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுவும் வேணும் நம்மளுக்கு. இது வந்து இன்டர்நேஷ்னல் வாரண்டி மேனுவல் கார்டுங்க. ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. மூணு செட்டு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, மூணு செட் ஆஃப் கோம்ஸ் கொடுத்துருக்காங்க சொன்ன மாதிரி. ஸோ இது எது எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுவும் சைடில் வச்சிடலாம். அப்புறம் நம்மளுக்கு இந்த பிலிப்ஸோட ஒரிஜினல் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பிராண்ட் நியூ வாட்டேஜ் எல்லாம் செக் பண்ணலாமா நம்ம? வாட்டேஜ் செக் பண்ணால் எவ்வளோ இருக்குன்னா அவுட்புட் வந்து 3 வோல்ட்ஸ் 20 mA இருக்குங்க. 3 வோல்ட்ஸ் 20 mA பிலிப்ஸோடது. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து இங்கே ஒரு காஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, என்னென்னா நீங்கள் டேப்பில் வந்து இது கழுவக்கூடாது, அப்புறம் வாட்டர் இன் கான்டாக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் சைடில் வச்சிடலாம். நம்ம இப்போ மெயின் ப்ராடக்ட் வரலாங்க. ஓகே, ஸோ பேக்கிங் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட், வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ குட்டியாக இருக்குங்க, ரொம்பவே குட்டியாக இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கோம்ப் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது வந்து இங்கே டச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க, டச்சு இல்லை பட்டன் தான். ஸோ ஒரு வாட்டி ப்ளேஸ் பண்ண, என்ன ஸ்பீடாக இருக்குங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இது பாருங்கள் மூமெண்ட் ஆகுது இது. ஸோ எங்கன்னா நம்மளுக்கு கட் ஆகுதா? ஸோ கட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது, எங்கேயுமே கட் ஆகல நம்மளுக்கு. பிலிப்ஸ் ஒன் பிளேடுன்னு கொடுத்துட்டு இங்கே பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ காம்பேக்டாக இருக்குங்க, ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஸோ பிளேடை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பிளேடை போடுற மெத்தட் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பிளேஸ் இட், அப்புறமா ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி, ஜஸ்ட் இப்படி ரிமூவ் பண்ணலாம் நீங்கள். இப்போ மூணு பிளேடு இருந்துச்சுன்னா அந்த மூணு பிளேடோட நம்ம இது வந்து கேப்புங்க, சாரி பிளேடோட கேப்பு, பிளேடுக்கு கேப்புங்க இது, நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இது வந்து பிளேடு இல்லை, ஸோ இது வந்து கேப்பு. ஒரு கேப் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்குறது நல்ல விஷயம். ஸோ இங்கே தான் இது 3 செட் ஆஃப் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மூணு பிளேடு வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குங்க, இது வித்தியாசமாக இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ நம்ம உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறோங்க, இந்த ஃபேஸ்க்கில் எப்படி தெரியுது. ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ட்ரிம்மரோட பிளேடை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்? இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து டாப்பில் இங்கே ஓப்பனிங் பட்டன் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் மேலே ஸ்லைட் பண்ணிங்கனாவே ஓப்பன் ஆகிடும். அதுவும் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே கீழே வந்து இங்கே அதுக்குள்ளே மோட்டர் ஆன் ஆகுது பாருங்கள்,
நான் மோட்டரை ஆன் பண்ணி பார்த்து செக் பண்ணுறதுக்காக. பவர்ஃபுல் மோட்டராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட இந்த பிலிப்ஸோட ஒன் பிளேட் ட்ரிம்மர் இருக்குங்க. இது வந்து டபுள் சைடட் பிளேட்னால என்கிட்ட இந்த ட்ரிம்மர் வந்து இப்போது ஒரு 100% ப்ரிசிஷனான ட்ரிம்மிங் கொடுக்க போது நான் கிளீன் அண்ட் கிளியராக நம்புகிறேங்க. ஓகே, நம்புறதில்ல, உறுதியாகவே சொல்கிறேன். ஏன்னா இது பிலிப்ஸோட ட்ரிம்மர், ப்ரிசிஷன் லெவல் வந்து 100% நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்த ட்ரிம்மர்ஸ்க்கு நான் எதுவுமே கம்பேர் பண்ணுறதில்ல. ஏன்னா இது பிலிப்ஸ் ட்ரிம்மர்னால நான் இது ரெண்டாவது வாட்டி யூஸ் பண்ணுறேங்க. பிலிப்ஸ் ட்ரிம்மர் வந்து ஃபஸ்ட் ஒன் என்கிட்ட இருந்தது, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் வேறு ரீசன்ஸ்னால அது கெட்டு போயிடுச்சு. பட் இந்த ட்ரிம்மர் வந்து கெடவே கெடாது. பட் இட்ஸ் 100% IPX7 வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட் இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக தண்ணியிலே டிப் பண்ண முடியாது. ஸோ இது வந்து லைட் வாட்டர் ப்ரூஃப் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் இல்லை. பட் நீங்கள் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஷவரில் கூட இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது 100% ஷவரில் கூட ஒர்க் ஆகும் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் ஒரு நல்ல ஒரு இதுங்க, அது நல்ல ஒரு ஃப்யூச்சர். ஸோ இப்போது அதை நான் முஸ்டாச் எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு இப்போ நான் அப்படியே பியர்டும் ஷேவ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷான கொஞ்சம் பியர்ட் லுக் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பியர்டு வந்து ட்ரிம் பண்ணிட்டேங்க. ஓகே, இப்போ இந்த 3 நம்பர் கிளிப் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது. இந்த சைட்டில் வந்து இந்த கிரிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு ரப்பரைஸ்டு கிரிப்ஸ் இருக்குங்க, ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்லாவே இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பட் ப்ரிசிஷன் லெவல் நான் சொல்லி ஆகணும். ஒரு அவுட் ஆஃப் 5 நான் எவ்வளோ கொடுப்பேன்னா 5 out of 5 தான் கொடுப்பேன். டோட்டலி ஒரு இது இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக கட் ஆகுது. ஸோ பிலிப்ஸோட ட்ரிம்மர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டேன், ட்ரிம் பண்ணி. பிலிப்ஸோட ட்ரிம்மர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து கீழே வந்து சார்ஜ் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் கீழே போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாங்க. சார்ஜர் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. அப்புறமா இதில் நீங்கள் ஷவர் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணலாம். இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் ஆகிருக்குன்னு. கொஞ்சம் ஒரு ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கேன் கீழே வந்து. ஓகே, ஸோ 3 நம்பர் கிளிப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 1mm, 3mm அண்ட் 5mm கிளிப்ஸ் இருக்குது. ஸோ நான் 3mm கிளிப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, ஸோ இந்த பிலிப்ஸோட ட்ரிம்மர் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்து முடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்காங்க உங்களுக்காகவே. ஓகே, ஸோ ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அங்கே போய் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ்க்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேங்க. ஓகே, ஸோ மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து என் வீடியோஸ்க்கு ஆதரவு கொடுங்க. நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து இருப்பேன். ஓகே, ஸோ கீப் வாட்சிங் குரு லோக்கர். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பை பாய்.